நண்பர்களே, அதாவது ஒவ்வொரு மனிதனும் வந்து அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்குங்க. ஸோ அதை பத்தியான ஒரு கண்டென்ட் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறேங்க. ஒரு மனிதன், அதாவது அவன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவனா இருப்பான், அதாவது மூன்று குணாதிசயங்கள் சொல்லலாம், ஆனா அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, அதாவது தன்னைத்தானே ஒரு செல்ஃப் எவால்யூஷன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் அது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போறோங்க, மூணு கண்டென்ட் டாபிக் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மூணு கேட்டகரியில தான் வந்து இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டாள் அப்படின்றவன் எப்படி இருப்பான்றது, ரெண்டாவது வந்து புத்திசாலி அப்படின்றவன் எப்படி இருப்பான்றது, மூணாவது வந்து என்னன்னா அதிபுத்திசாலி அப்படின்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், முட்டாள்ன்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்குக்கான ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு பர்சனை வந்து அவன் இருந்துட்டு இருப்பான். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம நம்மளுடைய ஹிஸ்டரி புராண கதை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமாயணம் எடுத்தீங்கன்னா அதில் ராமாயணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய அனுமன் அதாவது சுக்ரீவன் வாலி இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி தெரியும். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்ரீவன் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, தன்னுடைய அண்ணன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ அவங்களுடைய மனைவி வந்து அபகரிச்சுட்டு ஸோ அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது புரிஞ்சிக்காத அவங்களுடைய அண்ணன் யார் வாலி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து பழிவாங்கிறது ரிவெஞ்சு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பழிவாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட முடிவில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளுடைய வாலி வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ராமனுடைய அன்பால் வந்து இறந்துடுறாங்க. சரிங்களா, ஸோ ஒரு முட்டாளன்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கூட இருக்கவங்கள வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு பர்சனாக வந்தால் வந்து அவங்க வந்து முட்டாள் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலி அப்படின்றவன் சொன்ன இல்லைங்களா, புத்திசாலின்றவன் யாராக இருப்பான் அப்படின்னா, லைஃப்பில் ஒரு விஷயம் ஒருத்தர் யாரோ ஒரு மிஸ்டேக் நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக் பண்ணுறவங்கள வந்து சரி அவங்கள இந்த தடவை நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர ஒரு பர்சனாக தான் வந்து அவங்க இருந்துட்டுருப்பாங்க. நம்ம லைஃப்பில் நிறையா தவிர பார்த்துட்ருப்போங்க, அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணலாம், ஸோ அதை ஒருத்தர் வந்து சகிச்சுக்கின்னு போகிறவங்களே நாங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு புலி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனை வந்து துரத்திட்டு வந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த துரத்திட்டு வர பர்சன் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் ஒரு உயரமான ஒரு மரம் ஒன்று இருக்குது, ஸோ அந்த மரத்தில் வந்து அவன் ஏறிட்டுருக்கான். அப்படி அவன் ஏறும்போது மேலே போனதே அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மனித குரங்கு வந்து வந்து உட்காந்துட்டுருக்கு. அதை பார்த்து அவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப பயந்துட்டு அதுக்கிட்ட கேட்குறான், என்னை வந்து கீழே தள்ளி விட்டுறாத, கீழே தள்ளி விட்டுட்டு அப்படின்னா என்னை வந்து என்ன சாப்பிட்றோன்னா அந்த புளி வந்து என்னை சாப்பிட்றோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவன் சொல்கிறான். ஸோ அதை சொன்னதே அந்த குரங்கு என்ன சொல்லுது, இல்லை நான் உன்னை கீழே தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த புளியும் வந்து அந்த மாமிசத்தை விட்டுட்டு என்ன பண்ண முடியலன்னா, வெளியே அதால் போகவும் முடியல. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து என்னென்னா நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வேற, அதாவது அந்த நைட் டைமில் இப்போ அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தூங்கணும். ஸோ அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு அதாவது டீல் போட்டுக்கிறாங்க, என்னென்னா நீ தூங்கும் போது வந்து நான் முழிச்சிட்ருக்கேன், நான் தூங்கும் போது நீ முழிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த புளி மேலேயே வச்சுன்னா தெரியணும் இல்லையா, அதனால். ஸோ இது மாதிரி இருந்துட்டுருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹியூமன் வந்து தூங்கிட்டுருக்கான், நம்ம குரங்கு வந்து காவல் காத்துட்ருக்கு. மறுபடியும் அந்த குரங்கு வந்து தூங்குறோம் அப்படின்னும் போது அந்த ஹியூமன் வந்து காவல் காத்துட்ருக்கான். இது நடந்துட்டுருக்கிற அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா, அந்த புலி வந்து அந்த மனிதன்கிட்ட வந்து சொல்லிச்சு, என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன பண்ண, அந்த குரங்கு கீழே தள்ளி விட்டுரு, அதை தள்ளி விட்டுட்டு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை சாப்பிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து சொல்லிச்சு. ஸோ அந்த மனிதன் வந்து என்ன பண்ணலன்னா, யோசிக்காமல் என்ன பண்ணிட்டானா, மேலே இருக்கக்கூடிய அந்த குரங்கை வந்து கீழே தள்ளி விட்டுட்டான். கீழே தள்ளி விட்டதையுமே அந்த குரங்கு வந்து எங்கே விழுந்தது, புலிக்கிட்ட வந்து மாட்டிச்சு. புலி வந்து என்ன சொல்லிச்சுன்னா, அந்த மனிதனோட இயல்பை காட்டுறதுக்கு தான் நான் உனக்கு இதை செஞ்சேன், நான் வந்து குரங்கு கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏறி போயிட்டு என்ன பண்ணு, அந்த மனிதனை வந்து கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த குரங்கு ஏறி போகும்போது அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து என்ன பண்ணனா, ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான், எங்கே நம்மளை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரங்கு ஏறி போய் என்ன பண்ணிச்சு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், உன்னை வந்து தள்ளி விட மாட்டேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு சிலர் நீ பண்ணுற தப்பு அதை வந்து மன்னிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து யாராக இருப்பாங்கன்னா ஒரு புத்திசாலியான ஒரு பர்சனாக வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன் யாருன்னா கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபுத்திசாலி அப்படின்றவங்க, அதாவது ஒரு இப்போ இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கலாம், அதுவும் நிறைய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதாவது ஒரு தவறு வேலை செஞ்சிட்ருப்பாங்க,
அந்த வேலை செய்கிறவங்களே கூட இருக்கிறவங்களா இருக்கும், இதில் யாரோ ஒருத்தர் சம்படி ஏதோ ஒரு மிஸ்டேக் செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பெருசாகுது அந்த இடத்துல வச்சுக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் விட்டுட்டு வேற ஒரு ஃபீல்டை தேடி போயிடுவாங்க, அங்கே இருக்கவே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் அங்கே இல்லை அப்படின்னா அவங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை விட்டுட்டு வந்து அவங்க வேற ஒரு ஃபீல்டை நோக்கி போயிட்டுருப்பாங்க. இது மாதிரி லைஃப்பில் நிறையா தான் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐடி கம்பெனியில். ஸோ அங்கே ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் ராங் மிஸ்டேக், அதாவது அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டான், ஆனால் அவன் செய்யலை, செஞ்சுதான் சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், டீசெண்டாக நீ கரெக்டாக சொன்னா என்ன சொல்லலன்னு, எனக்கு இந்த இடமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், அந்த இடத்துல இருந்து வேற ஒரு ஃபீல்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகி போயிடுவோம். ஸோ இப்படி ஒரு சில கேரக்டர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு அதிபுத்திசாலித்தனமாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மூணு கேரக்டர் மட்டும்தான் வந்து லைஃப்லேயே இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன் பீயிங்லையும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேரக்டரில் இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதாவது மற்றவங்களை நம்ம ஒருத்தர் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா பழி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாராக இருப்பீங்கன்னா முட்டாளாக இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்க தப்பு செய்கிறத மன்னிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அதாவது இரண்டாவது பர்சனாக இருப்பீங்க. மூணாவது வந்து யாராக இருப்பீங்க அப்படின்னா அதிபுத்திசாலியாக வந்து இருந்துகிட்ருப்பீங்க. இதில் நீங்கள் புத்திசாலியாக அதிபுத்திசாலியாக அப்படின்றத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் இதுதான் வந்து எனக்கு வந்து மேலும் மோட்டிவேட்டாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ யூஎஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.